Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ரெசிபி தான் பண்ணப் போறோம். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன்ல ஜூஸ் பண்ணப் போறோம். ரொம்ப டிஃபரண்டா இருக்கக்கூடிய ஜூஸ். அதே சமயம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். வெயிலுக்கு சில்லுன்னு குடிக்கணும் அப்படி நினைக்கிறப்போ டக்குனு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஜூஸ் தான். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஜூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்துக்கேன். அதை மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி போட்டு அரைச்சுக்கலாம். இது வந்து நம்ம கலர்க்காக தான் அந்த கேரட் சேக்கறோம். கலர் தேவை இல்ல அப்படினா அந்த கேரட் கூட உங்களுக்கு தேவை இல்ல. இப்போ இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச கேரட்டை இப்போ வடிகட்டிரலாம். சூப்பரா கேரட் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிரலாம். இப்போ ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அதல ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். அடுத்து புதினா ஒரு 4-5 இலையே இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பச்சை மிளகாய இந்த போல பொடியா கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துறலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லெமன் அதையும் சேர்த்துருவோம். ஒரு 2-3 லெமன் கூட சேர்த்துக்கோங்க. சக்கரை 2 ஸ்பூன். அடுத்து உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கேரட் அரைச்சோல்லையா அதையும் சேர்த்துறலாம். அடுத்து ஒரு 1/2 லெமனை புளிஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில சோடா ஊத்திக்கலாம். சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி ஆயிருச்சு பாருங்க. எவ்வளவு கலர்ஃபுல்லா அப்படியே சூப்பரா அந்த உப்பு காரம் இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கறப்போ ரொம்ப அருமையா இருக்கும். இது ஒரு டம்ளர் இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்க செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வெச்சுங்க. வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சூப்பரா குடிப்பாங்க. இந்த வெயில்ல போய் எங்கயாவது போய் அலைஞ்சிட்டு வராங்கன்னு வெச்சுக்கோங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்க. டக்குன்னு குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப செம்மையான ஒரு ஜூஸ். இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.